வணக்கம், நான் உங்கள் ஸ்வாதி. டாக் வித் ஸ்வாதி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ஹனிபீஸ். தேனீக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே டு டே லைஃப்லேயே நமக்கு நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா. வீட்டில் ஒவ்வொரு பூச்சிக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது தான் நமக்கு அதிசயமும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஹனிபீயை பற்றி பார்க்கலாம். இது வந்து பேஸ் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்காவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப், ஈஸ்டர்ன் இந்தியா, சைனா, அமெரிக்கா இந்த மாதிரி இடங்கள்லையும் இருந்திருக்கு. இது இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா எபிஸ்ன்ற நேமாக இருக்குது. இது சயின்டிஃபிக் நேம். சாதாரணமாக தெரியும் தேனினாலே என்ன, அது பறக்கக்கூடிய பூச்சின்னு தெரியும். இது ஆறு கால் இருக்கும் இதுக்கு. இது வந்து பறக்கக்கூடிய பூச்சியாக இருக்குது. ஸோ அடுத்து தேனியோட வேலை, தேனியோட வேலைன்றது பார்த்தாலே நமக்கே தெரியும் இல்லையா. மகரந்த சேர்க்கை பண்ணுறது அதனோட வேலை. அது மாதிரி ஒரு பூலேருந்து தேனையெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அந்த தேன் அடை இருக்கும்ல, அதில் வந்து சேகரிக்கிற வேலை தான் அதனுடைய வேலையாக இருக்குது. இப்போ தேனியோட ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல கூட்டமாக தாங்க இருக்கும். நமக்கெல்லாம் இதெல்லாமே ஜென்ரலாகவே தெரிஞ்ச விஷயந்தான், ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. சில சில விஷயங்கள் தான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கூட்டமாக தான் வாழும் அது. அந்த கூட்டமாக வாழும்போது பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருப்பாங்களா, அது யாரும் பார்த்திங்கன்னா ராணி தேனி தான் அவங்க எல்லாத்துக்குமே தலைவர். அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும், அந்த ராணி தேனி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து அது வந்து பிரித்து கொடுத்துரும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸாக வந்து ஒவ்வொரு வேலையாக பிரித்து கொடுக்கும். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு சில தேனிகளுக்கு பிரித்து கொடுத்துருது, அந்த வீட்டை சுத்தம் பண்ண பிரித்து கொடுக்குது. அதுக்கப்புறம் போய் தேனி கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு சில தேனிகளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஏஜ் வைஸாக பிரித்து கொடுக்குது. இதுலேயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேனீக்கள் இருக்கு இல்லையா, அதனால லைஃப் டைம் முடிஞ்சவனும் செத்துருங்கள்ல, செத்து போன விட அந்த செத்து போன தேனீயை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு சில குரூப் ஆஃப் தேனீஸை வந்து அதுக்கு வந்து ஒதுக்கி வச்சுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தேனீங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து வச்சுருக்கு. ராணி தேனி தான் இது எல்லாத்துக்குமே வேலை பிரித்து தரது. அதே மாதிரி இவங்க வந்து கம்யூனிகேட் எப்படி பண்ணுவாங்கன்றதையும் பார்க்கலாம். சில நம்ம பார்த்துருவோம் பேர்ட்ஸ்லாம் கீ கீழாம் கத்தும், ஒரு மாதிரியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணும் இல்லையா. அதுமாரி இது வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணும் பார்த்திங்கன்னா, டான்ஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணும். அது ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போதே டான்ஸிங் அந்த மூமெண்ட்டில் தான் அதுக்கு வந்து மற்ற தேனிக்கு வந்து என்ன சொல்கிறதுன்ற கம்யூனிகேஷன் போய் சேரும். இப்போ பார்த்திங்கன்னா ராணி தேனி வந்து எல்லா தேனியோட அது பெருசாக இருக்கும். அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சதுலாம் இதுதான் ராணி தேனினா, ஏன்னா சைஸில் அவ்வளோ பெருசாக இருக்கும் அது. அதே மாதிரி மற்ற தேனியெல்லாம் இருக்குல்லையே, நார்மல் சைஸ், சின்ன சைஸ், அந்த ஏஜ் வைஸ் இருக்கும். ஸோ மற்ற தேனியோட லைஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் இருக்கும். ஆனால் ராணி தேனியோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 2.5 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ராணி தேனியோடைய லைஃப் டைம் இருக்கும். இந்த தேனீக்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தேனீக்கள்லாம் என்ன செய்யுங்க, ஒரு பூலேருந்து வந்து தேனை எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வந்து சேர்க்குதுங்க. ஸோ அப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பூ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. விஷத்தன்மை கொண்ட பூலேருந்து கூட இந்த தேனீக்கள் வந்து தேனை எடுத்துகிட்டு வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 20 லட்சம் பூ இருக்கு இல்லையா, அந்த 20 லட்சம் பூலேருந்து கிடைக்கக்கூடிய தேன் அளவு எவ்வளோ தெரியுமா, 453 கிராம் தான் தேன் கிடைக்குது. அது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ் ஃப்ளார்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய தேன் பார்த்தீங்கன்னா 453 கிராம் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள், ஒரு தேனி இருக்குது பாருங்கள், அந்த ஒரு தேனி அது லைஃப் டைம் ஃபுல்லாக எவ்வளோ தேனை கலெக்ட் பண்ணுது தெரியுமா, 1.5 டீஸ்பூன் தான் கலெக்ட் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல, ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த தேனி கலெக்ட் பண்ணுற தேனோட அளவு எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், 1.5 டீஸ்பூன் தான் இருக்குது. ஸோ இப்போ ஹனினாலே நமக்கே தெரியும், நம்ம கேள்விப்பட்டதும் தான், எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்னலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மெடிசனல் வேல்யூ நல்லா இருக்கிறதுக்கு. அது எந்தெந்த விதமாக நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நிறைய பேர் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம குண்டாக இருக்கோம், நம்ம இழைக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக என்ன தான் சாப்பிட்டா கூட அவங்க பார்த்திங்கன்னா குண்டே ஆமாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதே மாதிரி இழைச்சி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகணும்னு நினைப்பாங்க இல்லையா. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வாட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டரில் வந்து 1 டீஸ்பூன் ஹனி கலந்து சாப்பிட்டாங்கன்னா குண்டாயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா
ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களும் வந்து இலைக்கணும்னு நினைக்கும்போது வார்ம் வாட்டரில் ஹனி கலந்து குடித்தா இலைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து மெடிசினல் வேல்யூவும் இருக்குது. அது வந்து மெடிசினல் வேல்யூ என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ நமக்கு நிறைய வந்து சளி இருமல்லாம் இருக்கும் இல்லையா, சளி இருமல்லாம் இருக்கும்போது வெற்றிலை இருக்கு பாருங்கள், வெத்தலையோடு அது சாறு பொழிஞ்சு ஹனியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லது, இருமலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அது ஹெல்த் விஷயம்னு பார்க்கும்போது. உங்களுக்கு ஐசைட்டுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. க்ளோயிங் ஸ்கின்னும் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறாங்க இது இன்டேக் பண்ணும்போது. இப்போ எக்ஸ்டர்னல் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹனி வந்து ஃபேஸ் பேக்கே போடுவாங்க. வெறும் ஹனியவே சும்மா சாதாரணமாக ஃபேஸ் பேக் போட்டுட்டு அப்புறமா வந்து சாதாரண வாட்டரில் வந்து கூல் வாட்டரில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஹனி, லெமன், தயிர் மூணுத்தையுமே ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி அதுவும் எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு மெடிசனல் வேல்யூ மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஹனி பீ இருக்கு இல்லையா, அந்த ஹனி பீயோடு அந்த கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த கொடுக்கை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டே சில கண்ட்ரீஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், அந்த கொடுக்கை வந்து தான் உடம்புல வந்து ஏற்றிக்கிறதுக்கு காசு கொடுத்தே வந்து ஹனி பீயை வந்து தான் உடம்புல கடிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது பாருங்கள், நரம்பு சம்மந்தமான இருக்கிற பிரச்சனையெல்லாம் வராதுன்ற ஒரு இதில் வந்து காசு கொடுத்து தேனீக்களை கடிக்க வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தேனீ வந்து வந்துருச்சுன்னா ஒரே ஓட்டம் ஓடுவோம்ல நம்மளாம். ஆனால் சில கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனை வராமல் இருக்கணுன்றக்காக காசு கொடுத்து இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் ஒரு வருந்த தக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பாவம் அந்த ஹனிபீ வந்து கடித்த உடனே அது கடிச்சதுன்னா அது செத்து போயிடும் நம்மளை கடித்தா. அது ஏன்னா அந்த கொடுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, கொடுக்கு வந்து நம்ம பாடியில் இறங்கிடுச்சுன்னா அதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இப்போ ஹனிபீஸோடைய வந்து கவுண்டிங்லாம் நிறைய குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாகவே நிறையா வந்து உயிரினங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று, ஹனிபீ பார்த்திங்கன்னா அது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம இது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம் இல்லையா, அதனால ஹனிபீ செத்துறதுன்றாங்க. இந்த மாதிரி ஹனிபீ சாகிறதுனால யாருக்கும் நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்றாங்க சயின்டிஸ்டெல்லாம். மனுஷங்களுக்கு தான் நஷ்டம், ஏன்னா ஹனிபீ இருந்தால் தானே உங்களை மருந்து சேர்க்கை பண்ணுவோம், இன்னும் நிறையா செடியெல்லாம் வளரும், அது மூலமாக தானே நமக்கு பூ காய் பழம் எல்லாம் கிடைக்கும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்ல அந்த ப்ராசஸ் நமக்கு. ஸோ நம்ம அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வச்சு அடிக்கிறதுனால என்ன பண்ணிடுது, அது செத்து போயிடுது பாவம். சாகிறதுனால நமக்கு தான் என்னவாகும், ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேனீக்களை பற்றி சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதே இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணுன்னா ஹனியை பற்றி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹனின்றது வந்து ஒரு நல்ல பூலேருந்து மட்டும் சேகரிக்கக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய ஹனி கிடையாது. நல்ல பூலேருந்தும் இருக்கலாம், விஷத்தன்மை கொண்ட பூலையும் இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறாங்க, ஹனியை வந்து எந்த ஒரு சூடான பொருள்லையுமே வந்து கலந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அதில் நச்சுத்தன்மை கூட இருக்கலாம். ஸோ அந்த சூடான பொருளில் வந்து நம்ம கலந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நச்சுத்தன்மை ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்போயுமே ஹனி வந்து நிறைய பேர் மில்க்லலாம் மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க, ஒரு டேஸ்ட்டுக்காகவும் சாப்பிடுவாங்க. சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக கூட ஹனியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா கூட வந்து ஒரு மாதிரி வார்மாக இருந்தாலோ இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணியிலையோ பால்லையோ கலந்து குடித்தா பரவாயில்ல, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுல அது சாப்பிடாதீங்க. அதே மாதிரி காரத்தன்மை கொண்ட உணவெல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தியாக காரமாக இருக்கும், அதுலேயும் ஹனியை ஆட் பண்ணி சாப்பிடக்கூடாது. எதுக்குன்னா இந்த நச்சுத்தன்மை வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றக்காக சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த டிப்ஸ் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே, பை ஃப்ரம் ஸ்வாதி.